Good morning, students. இப்போ அடுத்து தான் problems of poetry translation. Okay. So translation studies based on a video and problems of poetry translation. அப்படின்றத வந்து பார்க்கலாம். So obviously translation னா literature translation க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் and அதுல வந்து poetry translation ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். And so problems of poetry translation la enna na kedutta overlapping but inno konja deeper and various theoretical inno nare paakalam adu and adu enna na first Robert Frost said poetry is that which is lost in translation. If a good deal of poetry is lost, enough is retained in translation. No doubt poetry translation poses of a formidable challenge for translator. The most difficult thing in poetry translation is to find equivalent words of literary echoes in target language. So Robert Frost vandu poetry translate panna koodadhu and once poetry vandu translate panna and poetry automatically idu aayidu lost tholanju poiduthu adu vandu poetry kedaiyadhu appdin solraru. So adanalla enadhu poetry vandu translate panna koodadhu appdin Robert Frost solraru. பட் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியாது. நல்ல நல்ல இப்போ ஷேக்ஸ்பியரெல்லாம் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பண்ணால் தான் ஷேக்ஸ்பியருடைய வேல்யூ வந்து இப்போ நமக்குலாம் இப்போ தெரியுது புரியுது. ஓகே. ஸோ அதனால் இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இப்போ இல்லை. என்ன ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, இஃப் அ குட் டீல் ஆஃப் போய்ட்ரி இஸ் லாஸ்ட் இனாஃப் இஸ் ரிட்டர்ன் இன் டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நிறைய முக்கியமான எசன்ஸ் அது எல்லாமே போயிடுது. பட் போதுமான அளவுக்கு இனாஃப் இஸ் ரைட்டன் இன் டிரான்ஸ்லேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிஸ்ட் ஆஃப் போயட்ரி இஸ் மெயின்டைன்ட் அப்படின்னு இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நோ டவுட் போயட்ரி டிரான்ஸ்லேஷன் போஸ் இஸ் ஃபார்மிடபிள் சேலஞ்ச் டிரான்ஸ்லேட்டர். இப்போ எந்த பண்டர்ட்லேயும் போயட்ரி டிரான்ஸ்லேஷன் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட். தட்ஸ் நோ டவுட் இன் இட், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் the most difficult thing in poetry translation is to find equivalent words of literary echoes in target language. So the literary echoes and the literary feel, poetic feel tharakoodiya and the words TL irukudha. Okay, adhu dhaan ipo kelviya irukku. We can translate the meaning persons, but what is the problem is that the literary echoes. Okay, say for example the Tamil word meipurul is a poetic word which means true meaning. This word gives poetic feel to the Tamil readers, but the translator phrase true meaning may not give the poetic feel for the TL. Okay, so eppurul yaar yaar vai kepinum appurul meipurul kaanbadarivu appdin appa adula undu irukadhu. I mean adula appa sense pathinga ஒரு மெசேஜ், ஒரு செய்தி வருது, யார்கிட்ட வருது, யாருக்கிட்ட இருந்து நான் சார் சொல்றாரு, இல்லை ஃபாதர் சொல்றாரு, அண்ட் மனோர் சார் சொல்றாரு, ஹெச்ஓடி சார் சொல்றாரு, யார்கிட்ட வருது என்பது முக்கியம் இல்லை. அந்த பொருளை வந்து அந்த மெசேஜில் வந்து ட்ரூ மீனிங் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்பத ஒரு தடவை திங்க் பண்ணணும், ஒரு தடவை விசாரிக்கணும் அல்லது திங்க் பண்ணணும். உடனே அப்படி நம்பிடக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது. ஓகே. ஸோ அதுதான் மெயின், அப்போ தட் இஸ் அ மெயின் சென்ஸ் ஆஃப் த போயம். அண்ட் அந்த அப்போ திருக்குறள் அந்த கப்லெட்டில் வாட் இஸ் இட் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தட் இஸ் அ போய்டிக் ஃபீல். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு போய்டிக் ஃபீல், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ற ஒரு இப்போ இது இப்போ வருது இல்லையா. ஸோ இப்போ இப்போ மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது வென் ஐ அட்டர் த வேர்டு மெய்ப்பொருள், டெஃபினெட்லி தமிழ் தமிழியன்ஸ் தமிழ் ரீடர்ஸ் ஹாவ் ஏ போய்டிக் ஃபீல். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ இருக்காது. பட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட், அந்த போய்டிக் ஃபீலே இல்லை அது. ஓகே. பட் மெய்ப்பொருள் சொன்னால் ட்ரூ மீனிங் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ட்ரூ மீனிங் சொன்னால் இங்கிலீஷ்காரங்களுக்கு அந்த போய்டிக் ஃபீல் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே. இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்லேட் பல்யூஷன்ஸ் ஆர் ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் ஆர் ரெட்டரிக் பேஸ்ட் ஆன் லிரிசிசம். பல்யூஷன்ஸ் ஆர் ரெஃபரன்சஸ் ஆஃப் அதர் ஏன்ஷியன் போய்ட்ரி. இன் மகாபாரதா தெர் ஆர்
allusions are from Ramayana. In Blake's poem, the poison tree, there is allusion from the Bible. In T.S. Eliot's The Wasteland, he uses Spencer's sweet tense as his allusion. Okay, so for poetry, there are many ornamental words. Or part is a kaga and adhikathamari words all arrange panni alaga kuduthirupanga and allusion. Allusion na or adhu or poetry and the poetry le yerkanave irundana poetry odia reference irundhuchuna adhu per allusion appina solradhu. Okay, so for example Mahabharatham eludradhukku munadi or 700 years ku munadi Ramayanam vandu eludhirukanga. ओके सो महाभारत पाती अल्यूशन राम इप्ली अब महाभारत इंग्लिश ट्रांसलेट पड़ा पदा ना वो इंग्लिश रीडर महाभारत वह पढ़ा अब रामायण कदमों अब नमुक पड़ी ओके कैरेक्टर रामायणम से फार एक्सापल और सीने महाभारत भीमन वह नोट और ओके अंदर नवर अब अंदा तूक वही अब अंड अंदर तूकलान पता पता पाता अरंग तूक इना यार नहीं अब कनुमन अब अंदर मार ओके यार हनुमान अब नमक ओके महाभारत अब इंग्लिश ट्रांसलेशन अब हि बिकेम हनुमान अब अंड हनुमान इंग्लिश महाभारतमे ट्रांसलेशन पड़चिटा अंड हनुमान अब कैरेक्टर वो दिस इज एग्जांपल ऑफ अल्यूशन ओके अब पड़म महाभारत अब सीन அது ஒண்ணுமே பண்ண முடியல அண்ட் டிஎல் ரீடர்ஸ்க்கு எப்படி பார்த்தாலும் அது வந்து புரிய போறது கிடையாது ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம் இன் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா பிளேக்ஸ் பாயிண்ட் த பாய்சன் ட்ரீ தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணால் பைபிள் தெரிஞ்சிருந்தா போதும் ஓகே பைபிள் பற்றின அல்யூஷன் வந்து அதில் வந்து இப்போ இருக்குது அண்ட் இப்போ டிஎஸ் லேட்ஸ் வேஸ்ட்லேண்டில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே நிறைய அல்யூஷன்ஸ்லாம் இருக்கு அந்த பழைய போயத்துல இப்படி இருக்கு அந்த அப்படின்ற மாதிரி இப்ப ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் பட் அதெல்லாம் நமக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல அண்ட் ஜெயந்த மகாபத்ரப்பா ஜெயந்த மகாபத்ரா த இந்தியன் இங்கிலீஷ் போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் எக்ஸ்பிளைன் த டிஃபிகல்டி இன் போயட்ரி டிரான்ஸ்லேஷன் when a poetry when a translator translates poetry the translator becomes a creative poet He says that it is impossible to translate the works of Upendra Banja for Orients and Odisha literature. Orisha literature. He used the language with powers of magic, instilled divine and mystic experience. The nature of Orient poetry is that it should be read at slower pace. Then only the words dig into minds of readers. Such lines are impossible to translate into English. ஸோ ஜெயந்த மகாபத்ரா அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் போயட்ரி போயட்ரி டிரான்ஸ்லேட்டர் இஸ் ஆக்சுவலி எ கிரியேட்டிவ் போயட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி பண்ணால் தான் கரெக்டாக டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியாது அண்ட் எஸ்பெஷலி ஒரியன் ரைட்டர் உபேந்திர பஞ்சா ஓகே ஸோ ஒரியன் ரைட்டர் உபேந்திர பஞ்சா இருக்காரு அண்ட் அவர் எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அண்ட் அது ஒரியன் பீப்புளுக்கு தான் அது ஓகே அந்த ஒரியன் பீப்புளுக்கு வந்து இட் கிரியேட்டட் மேஜிக் அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ மேஜிக் மாதிரி அப்படியே பயங்கரமான ஒரு டிவைன் ஃபீல் ஒரு தெய்வீக உணர்வே அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு ஓகே அண்ட் அந்த ஒரியன் போயட்ரியோடைய நேச்சர் த நேச்சர் ஆஃப் ஒரியன் போயட்ரி இட் செல்ஃப் இட் ஷுட் பி ரெட் அட் ஸ்லோயர் ஃபேஸ் ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக அப்படி பொறுமையாக படிக்கும்போது அப்போ வந்து அப்படியே ஒரு டிவைன் ஃபீலே அவங்களுக்கு வந்து கிடைக்கிது ஓகே But ana english the nature of english language itself is reading fast romba fast ah apdi pesuradhu dhaan avangalude elbave irukudhu ana orisha ude idu andha illa nature of language slow ah pesuradhu slow ah padikiradhu dhaan irukudhu so apdi irukkum bodhu ana english karanga fast ah pesuvanga fast ah padipanga and apdi irukkum bodhu english la ore orient literature english la translate panna ஓரியன்ஸுக்கு கிடைச்ச அந்த ஃபீல் த டிவைன் ஃபீல் இங்கிலீஷில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நிச்சயமாக 100% கிடைக்க போகிறது கிடையாது ஓகே ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம் இன் போயட்ரி டிரான்ஸ்லேஷன் லெட் மீ கண்டினியூ இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ